வெல்கம் டு ஆதிஸ் பேலஸ். இந்த வருஷம் இப்ப 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சித்திரா பருவம் வருதுதான். அப்ப அதுக்காகத்தான் நான் இந்த ரெசிபியை செய்து போடுவோம் போடுறேன். என்னென்னா, சித்திரா பருவத்துக்கு பொதுவா எல்லாரும் சித்திரா கஞ்சி என்று காய்ச்சி குடிக்கிறது. இலங்கையில இருந்த காலத்துல இலங்கைய பொறுத்தவரையில சித்திரா பருவம் ஆடி அமாவாசையும் எல்லாருமே பொதுவா எல்லா வீட்டிலயுமே அது ஒரு பொதுவான நாளாவே கொண்டாடுறது வழக்கம். அதுலயும் இந்த சித்திர கஞ்சி என்றது கோயில்கள்ல கஞ்சி காய்ச்சி குடிப்போம். அது சரியான ஒரு டேஸ்டா இருக்கும், சட்டியான சந்தோஷமா இருக்கும். அது மாதிரி நாங்கள் இருந்த இடத்துல எங்க வீட்டுக்கு முன்னால ஒரு வைரவ கோயில் ஒன்று இருந்தது. அப்ப அந்த வைரவ கோயில்ல அந்த அதை சுத்தி இருக்கிற எல்லாரும் சேர்ந்து கஞ்சி காய்ச்சி அந்த மெயின் ரோட்டால போற வார வீட்டுல எல்லாம் மறிச்சு மறிச்சு அந்த சித்திரா பருவத்துல அந்த கஞ்சி குடுக்கறது. நாங்களெல்லாம் சின்ன பிள்ளைகள அப்ப ஆசையா இருக்கு, மோடி ஓடி குடுக்கறது, நாங்களும் குடிக்கிறது, சொட்டியான டேஸ்டா இருக்கு. அந்த கஞ்சியை தான் நான் இப்ப செய்ய போறேன். இது கொஞ்சமா செய்யறேன் வீட்டுல இருந்தபடியா. இதுக்கு வந்து பச்சை அரிசி, என்ன பச்சை அரிசி என்றாலும் எடுத்துக்கொள்ளுங்க. மற்றது நிறைய வெங்காயம், பச்சை மிளகாய் இப்படி குட்டி குட்டியா கட் பண்ணி போட வேணும். அது உங்களோட விருப்பம். வெங்காயம் ரொம்ப போட்டா டேஸ்டா இருக்கும், பச்சை மிளகாய் போடுறது. அடுத்தது வந்து இதுக்கு வந்து தேங்காய் பால். அதான் நான் இங்க பால் எடுத்து வச்சிருக்கிறேன். அதுக்காக தான் தேங்காய் பால் எடுத்துக்காக தேங்காயும் பக்கத்துல வச்சிருக்கிறேன். மற்றது வந்து தேசிக்காய், இதோட உப்பு தேவைப்படும். இவ்வளவு தான் இதுக்கு தேவை. சிம்பிளான ஒரு கஞ்சி, ஆனா சரியான டேஸ்டா இருக்கும். இது பொதுவா சித்திரா பருவத்துக்கு எல்லாரும் காய்ச்சி குடிக்கிறோம். நாங்கள் இப்ப நாங்கள் கோயிலேண்டாலும் வீட்டுல காய்ச்சி குடிக்க விரும்புறது. இப்ப அந்த மூதாதையர்களுக்காகத்தான் இது செய்கிறது. அப்ப காய்ச்சி சாமி படத்தை படைச்சு குடிக்கிறது. இதைத்தான் இப்ப செய்ய போறேன். இந்த ரைஸை 2-3 தரம் நல்லா கழுவி போட்டு, நல்லா கழுவி போட்டு அடுப்புல வச்சு அவிய வைப்போம். நல்லா கரைஞ்சி அவிஞ்சு வர வேணும். எங்களோட ஊர் அரிக்கன் சட்டியில தான் போட்டு நல்லா கழுவி இருக்கிறேன். இதை நான் மண் சட்டியில தான் கஞ்சி காய்ச்ச போறேன். நல்லா டேஸ்டா இருக்கு மண் சட்டியில காய்ச்சிக்க. இதுக்குள்ள போட்டு அளவா தண்ணி விட்டு, தண்ணி கொஞ்சம் கூட விட்டாலும் பிரச்சனை இல்லை, நல்லா கரை வரைக்கும் அவிச்சு எடுப்போம். அடுப்புல வச்சுட்டேன், வச்சு அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி வந்து கொஞ்சம் பார்த்து பார்த்து டெய்லியும் ஹாட் வாட்டர் வச்சிருந்தா விட்டு அவிக்கலாம். இதுக்கு வந்து உப்பு மட்டும் போட்டு அவிய விடுறேன். இப்போதைக்கு உப்பு மட்டும் போட்டு அவிய விடுறேன், நல்லா அவியட்டும். இப்ப அரிசி நல்லா 3/4 பதத்துக்கு அவிஞ்சு வந்துட்டு, தண்ணியும் உங்களாத்துக்கு வர்த்திட்டுது. அதால இப்ப தண்ணி கொஞ்சம் விடுறேன். கேட்டில் தண்ணி ரெடியா வச்சிருந்து இன்னும் கொஞ்சம் அவியட்டும் கரைஞ்சு. இந்த நேரம் பச்சை மிளகாயையும் போட்டு அவிய விடுறேன். பச்சை மிளகாய் கொஞ்சம் ஏலியா அவியட்டும். இப்ப நல்லா அரிசி அவிஞ்சு கரைஞ்சு வந்துட்டுது. அடி பிடிக்க விடாம இப்ப நெருப்பை குறைச்சு போட்டு இந்த நேரத்துல போய் வெங்காயத்தை போடுவோம். வெங்காயம் வெள்ளனை போட்டால் அது கரைஞ்சு காணாம போயிடும். அதால இப்படி இறக்க போயிடுது. சின்ன வெங்காயம் நிறைய போட்டா டேஸ்டா இருக்கும். என்னட்டா சின்ன வெங்காயம் முடிஞ்சுது. வெங்காயத்தையும் போட்டு இந்த நேரம் நாங்க எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பாலையும் விடுவோம். பெருசா கொதிக்க தேவையில்லை, ஒரு கொதியோட அடுப்பை ஓ பண்ணி விடுவோம். கொஞ்சம் கொதி அடங்கினது. இப்ப வந்து இந்த தேசிக்காயை அதுல பிழிஞ்சு விட்டு விட வேண்டியதுதான். அளவுக்கு விடணும், ஆக ரொம்பவும் விடக்கூடாது, அளவுக்கு பிழிஞ்சு விட்டா சரி. இப்ப கஞ்சி ரெடி ஆயிட்டது. இதை நாங்கள் சித்திர கஞ்சி என்று தான் சொல்லுவோம். சித்திர பருவத்து கஞ்சி என்று, பருவத்தை விட்டுட்டு சித்திர கஞ்சி என்று தான் கதைக்கிறது எல்லாரும் நோமலா. இதை வந்து சாமிக்கு எடுத்து வைக்கிறேன். முதலாவது சாமி படத்துக்கு கொண்டு வச்சிருவோம். வெங்காயம்
வேண்டம் வள்ளி வேண்டத்துல அது பாலோட சங்கமம் ஆயிட்டுது. நன்றி. சித்திர மாதம் தான் எப்ப என்றாலும் நீங்கள் விரத நாள்ல கூட இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும்.